चित्रा सोशल टॉक। யாதம் ஊரை யாவரும் கேள்வி பாட்டை முழுசாக சொல்ல தெரியணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, தமிழ் மொழி தமிழர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக ஒரு விசிட்டிங் கார்டு அதில் அவர் சொல்லியிருக்கார், கண்ணின் பூங்குன்றது வந்து சொல்லியிருக்கார். இன்னொன்று, அதனுடைய அந்த நடை, அந்த நீங்கள் சொன்னீங்களே உச்சரிப்பு அழகாக தமிழ் சொன்னீங்க இல்லையா, அதுக்கான பயிற்சிகள்லாம் அதில் இருக்குது. நா பயிற்சிக்கான நீங்கள் நம்ம சிவகுமார பாடிக்கிட்டு சொல்லுவார், என்கிட்ட ஏதாவது நிகழ்ச்சி போயிட்டு வந்து, டேய் நான் ஒன்று சொன்னேன்டா யாதும் ஊரை யாவரும் கேளுன்னு, எல்லாம் தமிழாசிரியர்கள்டா, எவனுக்கும் தெரியடா அவன் எதுப்பா அந்த யாதும் ஊரே உனக்கு தெரியுமா சொல்லுவாப்போம் அண்ணா. அப்போ தான் சொன்ன, யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதம் நன்றும் பிறதரவாரா, நோதலம் தலைந்தனும் அவற்றோர் அண்ணன், சாதலும் புதுவதன்றே, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாதென்றும் இளமே, மின்னுடுவானம் தன் துணி தலையியலாது, கற்பொருது இறங்கும் மல்லர் பேரியாற்று, நீர்வழி படுவோம் புனை போல, ஆறுயிர் முறைவழி படுவோம் என்பது பிறவோர் காட்சியில் தெளிந்தன மாதலின், மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. நான் கொஞ்சம் வேகமாக சொல்ல முயற்சி பண்ணதுனால அங்கங்கே தடைப்பட்டது. இதை வந்து நான் மேடைகளில் தங்கு தடை இல்லாமல் சொல்லும்போது நிறைய கைத்தடைகள் கிடைக்கும். இது எதுக்கு நான் சொன்னேன்னா, அதோடைய சிறப்பு என்னென்னா, நாங்கள் எதுக்குமே வெற்றி கண்டு வெறி கொள்ள மாட்டோம், தோல்வியை கண்டு துவண்டு விட மாட்டோம். எல்லா யாராவது ஒருத்தங்களை பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா, எவ்வளோ பெரிய பலசாலி தெரியுமா அப்படின்னு தலையில் வச்சும் ரொம்ப கொண்டாட மாட்டோம். அதே நேரத்தில் இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படி சொல்லி ஏளனமாகவும் பார்க்க மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு சமநிலை மனதோடு இருப்போம். இதுதான் அதோட சுருக்கம். இந்த சுருக்கம்ங்கிறத 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் சிந்திச்சிருக்கிறாருன்றதே ஒரு ஆச்சரியம் தானே தமிழில். அதுவும் இப்போ நம்ம வந்து இமோஷனல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பெரிய சப்ஜெக்டாக பேசிகிட்டு இருக்கோம், உணர்வு மேலாண்மை அப்படின்னு. பெரிய நிறுவனங்கள்லாம் இதுக்கு பெரிய பெரிய பயிற்சிகள்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, ஸ்கூல்லேருந்தே அந்த ட்ரைனிங் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ சோஷியல் மீடியாவிலலாம் மக்கள்லாம் ஏன் இம்பேஷண்ட் ஆகிடுறாங்க, ஒரு காமெண்ட் போடும்போது கூட யூடியூப்லேயே வந்து மேக் யூ காமெண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்னு போடுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா மரியாதையாக போடுறாங்க. நம்ம சொல்ல யூடியூப்லேயே சொல்கிறாங்க, அவங்களே டிஃபால்ட்டாக அந்த செட்டிங்கில் போடுற மாதிரி ஆயிடுச்சு போட்டுடுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பொறுமை இல்லாமல் எப்படி வேணால் சொல்லலாங்கிறதுலாம் ஏன் வருதுன்னா, இமோஷனல் மேனேஜ்மெண்ட் சரியில்லை. அப்போ தன்னுடைய இமோஷன்ஸை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுங்கிற, அடக்காகக்கூடாது ஆனால் மேனேஜ் பண்ணணும். இந்த சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லின்னு வரலாம், அந்த மாதிரி கோபத்தை வந்து யார் படுறாங்களோ அவங்கள தான் முதல்ல கொள்ளுது. கோபம் மட்டும் இல்லை, ஆசையாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், ஆற்றாமையாக இருக்கலாம், தனிமையாக இருக்கலாம், தனிமையான ஒரு வெறுமை உணர்வு எம்டினஸ்ன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு விதமான சலிப்பு விரக்தி பேராசை காமம் மேலோங்கி இருக்கிற நிலைமை எது வேணா இருக்கலாம். இந்த உணர்ச்சியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப யதார்த்தத்தை மீறியது. இந்த உணர்வுகளை மேலாண்மை செய்கிறது எப்படி, இந்த மேலாண்மையை அந்த மனிதர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டில் அடக்கியிருக்க. நாங்கள் எதுக்கும் இப்படியும் பெருசாக பொங்கிட மாட்டோம், அப்படியும் ஆயிட மாட்டோம். வெற்றி வந்துருச்சா மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம்தான். தோல்வி வந்துருச்சா சரி பரவாயில்ல அடுத்தது நாங்கள் போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். இதை தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இந்த உலகம். இந்த அளவு நீங்கள் தமிழ் பேசுவதற்கு காரணமாக இருந்த கலைஞரை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சுதா? நிரம்ப. என்னுடைய நான் முதல் முறையாக அவரை சந்தித்ததுங்கிறது பிறந்த குழந்தையா. ஆமாம், அதுதான் சொன்னீங்களே. எனக்கு பெயர் சூட்டியது அவர் தானே. அதன் பிறகு கொஞ்சம் வளர்ந்து ஒரு 3rd நான் வகுப்பு படிக்கும் போதெல்லாம், அப்போதுலேருந்து வீட்டுக்கு கோபாலபுரம் வீட்டுக்கு போக ஆரம்பித்தப்போ அவர்கிட்ட நான் முதல்ல கேட்ட கேள்வி என்னென்னா, கிட்ட போய் நின்றுக்கிட்டு இப்படி பிடிச்சிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கும்போது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிறேன்னா, உங்களை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு. பெரியப்பான்னு சொல்லுப்பா அப்படின்னு, அதுலேருந்து பெரியப்பான்னு சொல்கிறது. அப்புறம் நம்ம டயல் அம்மா கூட எப்போ போனாலும் அவங்கள நினச்சாலே எனக்கு ஒரு ஆப்பிள் ஞாபகத்துக்கு வரும். ஃப்ரிட்ஜிலேருந்து ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து ஃபுல் உடனே கொடுத்துருவாங்க, பார்த்த உடனே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு
அடிக்கடி போய் வந்த அப்பா வந்து வெளிநாட்டில் இருந்ததுனால திமுகவுக்கு நிதி கொடுக்கறது அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி கொடுக்கறது அவரும் பர்சனலாக பண்ணுறது அதெல்லாம் என் மூலமாக தான் கொடுக்க வைப்பாங்க. அப்பா அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போகிறதும் உண்டு. ப்ளஸ் முரசொலி தினகரன் இதிலெல்லாம் வந்துச்சு. இப்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவங்கள வந்து அண்ணான்னு சொல்வேன். சொல்ல அப்போ நான் சந்தித்த அந்த தருணங்கள்லாம் வந்து இவர் பெரிய பணம் அவர் பையனா பண்ணா தானே அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும். அவங்க வீடு வந்து எனக்கு அவ்வளோ அத்துப்படியாக, அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு கல்லூரி படிக்கிற வரைக்கும், அதன் பிறகு அவ்வளோவா போக முடியலை. என்னுடைய வாழ்க்கை பயணம் வேறு மாதிரி போயிடுச்சு. அம்மாவும் கொஞ்சம் அப்பப்போ சீக்கானாங்க. அப்பா வேறு மாதிரி வாழ்க்கை பயணம் ஆயிடுச்சு, எங்களை விட்டு போயிடுறாரு. அப்படிலாம் நடக்கும்போது அதில் போக முடியல. ஆனால் அதுக்கு சான்றுகள் புகைப்படங்களாக இருக்குது. அவர் பார்க்கும்போதெல்லாம் நான் கேட்குறது என்னென்னா, எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க, வர்றேன்ப்பா. அப்புறம் நான் சொல்லுவேன், மனோகர வசனத்தை, அது முக்கியமான சொல்லுமே, மனோகர வசனத்தை நான் பேசினேன், கைத்தட்டல் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, ஆறாம் வகுப்பு படிக்கும்போது. அப்போ நான் என் அப்பாட்ட வந்து அரிச்சிட்டே இருந்தேன், நான் வந்து பெரிய பாட்டை போய் சொல்லணும், இதை பெரிய பாட்டை போய் சொல்லணும்னு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கூப்பிட்டு போனார். சொல்லுவாரா அது நடக்காது, போகிறேன்னு. அப்புறம் அவர் முன்னாடி அதை பேசினேன், அப்படி அப்படி தோளில் தட்டி பிடிச்சிட்டு அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டார். யார் வசனத்தை அவர் முன்னாடி யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னாரு. இல்லை நான் டேப் கேட்டு தான் அவன் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. அது மாதிரி நல்ல நினைவுகள் அதெல்லாம். அதே மாதிரி நம்ம கமல்ஹாசன், ரஜினிகாந்த் அவங்களோடையும் வந்து நல்ல நல்ல நினைவுகள்லாம் உண்டு. சிறு வயதில் இருக்கும்போது புன்னகை மன்னன் படக்கால அந்த கட்டத்தில் கமல்ஹாசனோடையும், அதே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அதே நேரத்தில் தான் டி ராஜேந்தர் மாதிரி நம்ம ரஜினிகாந்த் போன்றவங்கள்லாம், அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வகையில் கண் பார்வை ஒரு ஒரு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது நடக்கும்னு சொல்லி ஒரு ஒரு துளி அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் சொல்லுங்கள், உடனே எங்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கு என்ன ஏற்பாடு வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நல்ல மனிதர்கள் தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திச்சு வந்த அந்த தருணங்கள்லாம் ப்ளசன்ட் மெமரிஸ் தான். அது எஸ்பிபி அவருடையும் நல்ல இனிமையான அனுபவங்கள். அவருடைய பாடலை அவர் முன்னாடி பாடினது சங்கீத ஜாதி மொழி, அதுவும் டஃபஸ்ட் சாங் அது காதல் ஓவியத்தில். ஆமாம், உங்கள் இயக்குனர் எடுத்த படம் அதில் வந்து அந்த கடைசி நேர கிளைமேக்ஸ் சாங்கில் அது. ஆமாம், அந்த பாடலை அவர் முன்னாடி பாடும்போது அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு நான் சில இடங்களில் சொல்லியிருப்பேன். திடீர்னு கைத்தட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னு நான் பாடும்போது நான் நினச்சிட்டேங்க என்னுடைய பாடல் கிடைக்கிற வரவேற்பு அப்படின்னு. என்னன்னா என்ன நடந்திருக்குன்னா, அவர் மேலேருந்து இறங்கி போய் ஆடியோ பூத்தில் உட்காந்துருந்தவரை எழுந்திருக்க சொல்லிட்டு இவர் ஆப்ரேட் பண்ணுறார் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி. எனக்கு மைக்கும் நல்லா ரொம்ப ப்ளசண்ட்டாக கேட்குது. அந்த ஒரு கட்டத்தில் பாடிட்டு தம் நந்த நந்த நந்தம் 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 நந்த நந்த நந்தம் நந்தம். இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி மைக் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கு எனக்கு. நான் நல்ல நந்தம் தனந்தம் அப்படி பாடிட்டு இருக்கேன். திரும்பி என் நாதமே வா அப்படின்னு உடனே பயங்கர கைத்தட்டல். நான் நினச்சிட்டேன் அந்த என்னாலுமே வா நான் பாடுறதுக்கு தான் அப்ளாஸ் கொடுக்குறாங்க என்ன. பட் அவர் போய் அங்கே போய் அந்த ஆடியோ சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணதை ஆடியன்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. முடிஞ்ச உடனே வந்து பெரிய ஹக் கொடுத்து அந்த நல்ல பெரிய உடலில் பெரிய மனசோட ஹக் கொடுத்துட்டு சொன்னார், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் அப்படின்னாரு. மைக்கில் போயிட்டு நல்ல வேலை இவரெல்லாம் பாடுறதுக்கு வரலை, சீக்கிரம் வருவார்னு நினைக்கிறேன், வரணும். மிக நல்ல மனிதர். ஆமாம் அப்படின்னாரு. என்ன அந்த மாதிரி ஒரு ஒரு சொன்னது. அப்புறம் சிவா ஃபவுண்டேஷன் ஒரு விருது கொடுத்தாங்க, அவுட் ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு மியூசிக். அப்படி எது அது எதுக்கு எனக்கு கொடுத்தாங்கன்னா, நான் இந்த பாடல்கள் மூலமாக எழுச்சி அடைய செய்கிறதுக்கான விஷயங்கள் செய்கிறேன், அதாவது உற்சாகப்படுத்துறது, மோட்டிவேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது கொடுக்கறது. உன்னால் முடியும் தம்பி போல், உன்னை இருந்தால் நீ உன்னை இருந்தால் போல், இப்போ நான் முன்னாடி பாடின மயக்கமாக கலக்கமாக போல், வாழ்ந்து பார்க்க வேண்டும் அறிவில் மனிதனாக வேண்டும் போல பாடல்கள். நீங்கள் ஒரு உங்கள் இதில் பண்ணுறீங்களே குட்டி ஸ்டோரி, அந்த பாட்டு இருக்கே லெட் மீ சிங் அ குட்டி ஸ்டோரி பே அட்டென்ஷன் லிசன் டு, அந்த மாதிரி பாட்டெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பாடல்கள் வரைக்கும் எதெல்லாம் ஒரு
கமான் டூ சம்திங் சோர்ந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுதோ அந்த பாடல்கள்லாம் எடுத்து மியூசிரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒரு புது சொல்ல கிரியேட் பண்ணி இன்ஸ்பிரேஷன் த்ரூ மியூசிக் மியூசிரேஷன் இசை எழுச்சி அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சிகள் செய்கிறது உண்டு. என்னுடைய நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி பாடல்களை பாடி பாடல்களுடைய பீஜியம் போது பேசி அந்த பீஜியம் முடிஞ்சு கரெக்டாக அந்த பாடலை எடுத்து பாடும்போது எல்லா இடங்கள்லையுமே கை தட்டுவாங்க, அந்த எழுச்சியும் போய் செய்யணும். நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, அந்த மாதிரி நிறைய இடங்களில் செஞ்சிட்ருக்கேங்கிறதுக்காக அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு மியூசிக் அப்படின்னு வச்சு. அண்ட் இசையிலையும் நான் கர்நாடிக் மியூசிக்கில் லோவர் கிரேட் எக்ஸாம்லாம் முடிச்சிருக்கேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் அது, அதுவும் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கீபோர்டு வாசிக்கிறதுக்கும் நானே பயிற்சி எடுத்திருக்கேன். நானேனா ட்ரைனிங் வந்து செல்ஃப் ட்ரெயின்டு, அந்த மாதிரி நிறைய அதை ரிசர்ச் பண்ணி சில வீடியோஸ்லாம் எடுத்து சரி அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு மியூசிக்கில் எஸ்பிபிக்கு லைஃப் டைம் அச்சீவர். இஸ் அ லெஜண்ட் இல்லையா, ஹி வாஸ் அ லெஜண்ட்னு சொல்லக்கூடாது, ஸ்டில் லிவ்ஸ் வித் அஸ் ஃபிசிக்கலி. ஹி லிவ்ஸ், ஆமாம், ஃபிசிக்கலி மேன், ஃபிசிக்கலி டெஃபினெட்லி நாட் த கரெக்ட், யூ ஆர் ப்ராக்டிக்கலி கரெக்ட். இப்போ வந்து அந்த நேரத்தில் நான் வந்து மேடைக்கு போய் நிற்கும்போது 2011 நிற்கும்போது கொஞ்சம் ஆடியன்ஸ் இப்படி இருக்காங்கன்னா நான் இப்படி நின்றுருந்தேன், அவர் வந்துட்டு லைக் திஸ் அப்படின்னு ஜென்டலாக அப்படின்னு திருப்பிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு ஷால் போடும்போது அவரை போட வச்சாங்க. அப்புறம் கை கொடுக்கும்போது சொன்னேன், ஐ எம் ஸோ ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச், ஐ குட் சிங் யுவர் சாங்ஸ் அப்படின்னு இதை சொன்னதுன்னு, டோன்ட் தேங்க் மீ, ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் யூ, யூ கிவ் லைஃப் டு மை சாங்ஸ் அப்படின்னு. அது வந்து நீங்கள் என்னோடய பாடல்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்க அப்படின்னு, அவன் நான் பாடி தான் அவர் பாடல்கள் வாழ்க்கை கொடுக்கணும்னு. ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அவரோடையும் உண்டு. எனக்கு வந்து லைட் மியூசிக்கில் நான் லோயலா காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே பாட ஆரம்பித்த காலங்கள், லக்ஷ்மண் ஸ்ருதியில் அவங்க ஆரம்பித்த கட்டத்தில் லக்ஷ்மண் மயில் சுவாமி ரெண்டு பேர் சேர்ந்து ஆரம்பித்தாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அவங்களுடைய சிங்கர் நான் தான், மெயின் சிங்கர் நான் தான். பட் அவங்களுடைய கச்சேரிகள் ரொம்ப பிஸியாக போகும்போது நான் படிக்கிறதுல என்னுடைய குடும்ப சூழல், நான் படித்து ஏதாவது செய்யணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நானே ஏற்படுத்திக்கிட்டேன். அந்த 10th ஸ்டாண்டர்டில் ரிசல்ட்ஸ்லாம் வந்துச்சு, அதை பார்த்த உடனே அந்த டேஸ்ட் வந்துருச்சு எனக்கு, ஓ நம்ம நல்லா படிக்கும்போது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அப்போ அதில் தான் ஏதாவது செய்யணும். அப்போ பிஏலையும் அந்த மாதிரிலாம் படிக்கும்போது அந்த இறுதி ஆண்டு படிக்கிற நேரத்தில் கச்சேரிகள் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிஸியாக. அப்போது நான் கொல்கத்தாவில் போய் சாந்தி நிகேதனில் தான் என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் அவங்களோட தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு போக முடியல, படிப்பை நிறைய இழக்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு, கிளாஸஸ்லாம் மிஸ் பண்ணணும்னு, அதனால் போகலை. அப்போத்துலேருந்து எஸ்பிபி சாங்ஸ் தான் பாடுறேன். என்னுடைய சிறப்பை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பர்சனை ஏன் கூப்பிடணும் நம்ம அப்படின்னா, இவர் வந்தாருன்னா எஸ்பிபி சாங்ஸ் பாடினா அப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே கூப்பிடுவாங்க. அது தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, வேறு மொழிகள் பாடுறதில்ல, ஹிந்தி சாங்ஸ் எல்லாமே அவருடைய சாங்ஸ் பாடுறதுக்கு என்னை கூப்பிடுவாங்க. நிறைய வெளிநாடுகளுக்கு கூட அவருடைய சாங்ஸ் பாடுறதுக்காகவே போயிருக்கேன். பல மொழிகளில் ஏறக்குறைய 3500 பாடல்களில் வந்து உங்களால் பாட முடியும்னு ஒரு குறிப்பு பார்த்தேன் நான். அந்த பெரிய கலெக்ஷனில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் அப்படின்னு எதை சொல்லுவீங்க நீங்கள்? காலகட்டங்கள் இருக்குல்ல, அந்த டைம், ஒரு டைம் இருக்குது. இப்போது இவங்க ஜி ராமநாதன் பீரியட்லேருந்து ஆரம்பித்து நம்ம திரையிசை திலகம், நம்ம கேவி மகாதேவியம் அவங்களுடைய கேவி மகாதேவனுடைய பாடல்கள்லேருந்து தொடங்கி, மெல்லிசை மன்னர்கள் அவங்களுடைய பாடல்கள் தொடங்கி, எம்எஸ்வி தனியாக பண்ண தொடங்கலேருந்து, சங்கர் கணேஷ்லேருந்து, ஜி கே வெங்கடேஷ்லேருந்து, இன்னும் டிஆர் பாப்பாலேருந்து, எஸ் என் சுப்பைய நாடு, இதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய இப்படி காலகட்டங்கள் சொல்லிகிட்டே ஒரு ஒருத்தரும் முத்து அப்படி வச்சுருக்காங்க, பண்ணி வச்சுருக்காங்க. எதை சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் இப்போ கேட்குறதுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே சில சமயத்தில் மொழி, தமிழ் மொழி இல்லாத ஆடியன்ஸ் கூட இந்த பாட்டை கேட்குறாங்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது எனக்கு. தமிழ் கொஞ்சம் தெரியும், பட் சார் இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு. என்ன பாட்டு அப்படின்னா, இந்த உனக்கா உன்னால் முடியும் அப்படின்வாங்க. என்ன உன்னால் என்ன அது உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி சொல்கிறாங்க அவங்க. அந்த பாட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு. இன்னும் ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வெளிநாடுகள் போகும்போது அந்த நம்ம எம்ஜிஆருடைய பாடல்கள், உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் அந்த மாதிரி பாடல்கள். நான் வந்து என்னுடைய நிகழ்ச்சிகளில் குறிப்பாக யாருக்காவது பிறந்த நாள் வந்துச்சுன்னா, அந்த பிறந்த நாளுக்கு நான் பாடுற பாட்டு வந்து, நலம் வாழ
என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளம் தென்றல் உன் மீது பண்பாடும் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் அப்படிங்கிற பாட்டு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வட்டத்தில் இருக்கிற எல்லாருடைய பிறந்தநாளுமே இது பாடுவேன் பிறந்தநாள்னாலே இதுதான். இதை விட நீங்கள் என்ன சொல்லிட முடியும்? கரெக்ட். நலம் வாழ என்னாலும் வாலியினுடைய அற்புதமான வரிகளில் அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், விரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு, இதில் என்ன பாவம், எதற்கிந்த சோகம் கிளியே, கிழக்கினில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது, கடல்களில் உருவாகும் மலையானது விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது, நிலவினை நம்பி இரவுகளில்லை விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை, ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். அற்புதமான வரிகள் இல்லை. இது இது இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டாலே தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வரும்போது இதை விட மருந்து இருக்க முடியுமா? கரெக்ட். இல்லை, நம்ம முன்னாடி சொன்ன கண்ணதாசனுடைய உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி மாதிரியான பாடல்கள் இருக்கு இல்லையா, வாழ்ந்து பார்க்க வேண்டும் அறிவில் மனிதனாக வேண்டும் அப்படின்றது. இது போல் நிறைய செய்திகள் நிறைய முறை முயற்சி பண்ணிட்டாங்க முடியலைங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு பெரிய பொய் எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்லுவேங்க. எத்தனை முறை முயற்சி பண்ணிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்கள பேரண்டிங் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஏங்க இந்த மாதிரி அடிக்கிறீங்க குழந்தைங்களதான். ஸோ எத்தனை தடவை சொல்ல தெரியுமா? இங்கே வாங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க. எத்தனை தடவை சொன்னீங்க? ஒரு ரெண்டு மூணு தடவை தான் சொல்லியிருப்பாங்க, அதுக்குள்ளேயே பொறுமை கிடையாது, திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கேன். அது மாதிரி நீங்கள் எத்தனை தடவை சொன்னீங்க? நீங்கள் இவ்வளோ நேரம் இன்னும் கேட்டிங்க இல்லையா, 3500 பாடல்கள் சொன்னீங்க, அதெல்லாம் விட எனக்கு பெரிய மகிழ்ச்சியான ஒரு குறிப்பிடத்தகுந்த செய்தியாக நான் நினைக்கிறது, இந்த COVID-19 சிச்சுவேஷனில் இந்த கடைசி ஒரு 6 மாத காலகட்டங்களில் ஒரு 52 பேரை டெலிகவுன்சிலிங் மூலமாக சூசைட்லேருந்து என்னால் மீட் எடுக்க முடியும். இது இதில் ஒரு 3 டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பேர்லாம் சொல்ல முடியாது இல்லையா, சொல்லக்கூடாது. ஆனால் மன அழுத்தங்கிறது அவ்வளவு மோசமாக இருந்தது இந்த காலத்தில், எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குது. குறிப்பாக இந்த COVID-19 நிறைய பேர், அதாவது செய்தியில் வராத நிறைய தற்கொலைகள் நடந்திருக்கு. செய்தியில் வந்ததை நம்ம பார்த்துருக்கோம், ஹெட்லைன்ஸில் வந்தது, நியூஸில் வந்தது, மீடியாவில் வந்ததை பார்த்துருக்கோம், மீடியாவில் வராத நிறைய நடந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, உறவு சிக்கல், பண சிக்கல், பொருளாதார சிக்கல். பொருளாதார சிக்கலுக்கு என்ன நம்ம என்ன தீர்வு சொல்ல முடியும், எத்தனை பேருக்கு தீர்வு சொல்ல முடியும்? இப்போ இஎம்ஐ இல்லைங்க, சேலரி குறைச்சிட்டாங்க, 40% சேலரி இல்லை, வேலை போயிடுச்சு, இல்லை ஒன்றும் வேலையே இல்லை, இல்லை சேலரி கட் பண்ணுறாங்க, பர்சன்டேஜ் குறைச்சிட்டாங்க, இஎம்ஐ மட்டும் அப்படியே இருக்குது அப்படின்றாங்க. என்ன சொல்கிறது அதுக்கு? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தா தீர்வாகாது. அதுதான் எனக்கு இருந்த மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. உறவு சிக்கலும் இருந்துச்சு, அதை ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ரொம்ப அதாவது அவங்களுக்கெல்லாம் இந்த கவுன்சிலிங் கொடுத்து 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 எனக்கே டிப்ரெஷன் வந்துடுற மாதிரி ஒரு என்னடா இவ்வளோ பிரச்சனைகளாக மனுஷங்க இப்படிலாம் இப்படி இருக்காங்களேன்னு நினைக்கும்போது, ஏன்னா தொடர்ந்து அவங்க 3 மணி நேரம்லாம் பேசுவாங்க. அவங்க பேசுகிறத ஒழுங்காக கவனிக்கணும், அந்த வார்த்தை என்ன திரும்ப சொல்கிறேன், ஒழுங்காக கவனிக்கணும். ஒரு கவுன்சிலர்னு சொல்கிறவங்களுடைய வேலை தான். இத்தனைக்கும் நான் வந்து யார்கிட்டையும் ஒரு 1 ரூபா கூட சார்ஜ் பண்ணல, ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க மக்கள்லாம் வந்து. அந்த ஒரு பணி இப்போது என்னால் ஒரு 52 பேர் சொல்கிறேன், இவ்வளோதான் நம்பரா? இல்லவே இல்லை, இன்னும் நிறைய பேர் வந்து யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லை, சொல்கிறத கேட்கறதுக்கு செவிகள் இல்லை அப்படின்ட்டு கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் கொடுக்குற இன்ஸ்பிரேஷன் போய் சேரணும்னா அதுக்கு வந்து திரை வெளிச்சம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், பெரிய அளவுக்கு போய் சேரும். ஹூஇசி அதாவது இந்த பாட்டு பாடினவங்க, தேனே தென் பாண்டி நீனே இசைத்தேனே இசைத்தேனே, இளஞ்சோலை பூத்ததால் என்ன ஜாலம் வண்ண கோலம்